வணக்கம். கதவு மீடியாவின் செய்திகளுடன் நிரோஷனுடன் நான் சிந்து. பிரதான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இலங்கை அரசியல் மட்டத்தில் அடுத்த வாரங்களில் அதிரடி மாற்றங்கள், தென்னிலங்கை ஊடகம் ஒன்று தகவல். கொத்மலை பிரதேச செயலகத்திற்குட்பட்ட கெட்டப்புள்ள கிராம அலுவலகர் காரியாலயத்தின் கீழ் உள்ள பகுதிகள் தனிமைப்படுத்தலில். இலங்கையில் நடப்பது அரசின் ஆட்சியா அல்லது வத்திக்கானின் ஆட்சியா என சிவசேனை அமைப்பின் தலைவர் மறவன் புலவு சச்சிதானந்தன் கேள்வி. பாதிப்புகளை எதிர்கொண்டுள்ள கடற்தொழிலாளர்களுக்கு வாழ்வாதார ஒத்துழைப்புகளை இந்தியா வழங்க வேண்டும், டக்ளஸ் தேவானந்தா கோரிக்கை. இனத்தையும் மண்ணையும் காப்பதற்கான ஒற்றுமை வலுவாக வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவிப்பு. பசில் ராஜபக்ச நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்துவதே காலத்தின் தேவையாகும் என ராஜாங்க அமைச்சர் நிமல் லாங்சா தெரிவிப்பு. ஐக்கிய மக்கள் சக்திக்கு ஆதரவு வழங்கியமையால் அண்மையில் தமது உறுப்புரிமையை இழந்த 69 உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களுக்கு முக்கிய பதவிகள். ஜனாதிபதியின் செயற்திட்டத்திற்கு அமைய சேதன பசலை தயாரிக்கும் செயற்பாடு கிரான் பிரதேச செயலாளர் பிரிவில் ஆரம்பித்து வைப்பு. சிறை கைதிகளை பயன்படுத்தி உற்பத்திகளை ஆரம்பிக்கும் செயற்பாடுகள் மட்டக்களப்பில் ஆரம்பம். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். இலங்கை அரசியல் மட்டத்தில் அடுத்த வாரங்களில் அதிரடி மாற்றங்கள் ஏற்பட போவதாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது. அமைச்சரவையில் மாற்றங்களை மேற்கொள்ள ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிய வருகிறது. திறமையாக செயற்படாத அமைச்சர்கள் அமைச்சரவையில் இருந்து நீக்கப்படுவார்கள் அல்லது முக்கியமற்ற பதவிகள் வழங்கப்படலாம். திறமையின்மைக்கு அப்பால் சில அமைச்சர்கள் ஊழல் மற்றும் தவறான நடத்தை குறித்து பாரதூரமான குற்றச்சாட்டுக்களை எதிர்கொண்டுள்ளனர். இதேவேளை அமெரிக்காவில் இருந்து அவசரமாக நாடு திரும்பிய பசில் ராஜபக்ச நிதி அமைச்சராக பதவியேற்றுள்ளதாக ஏற்கனவே தகவல் வெளியாகியிருந்தன. இதேவேளை நீண்ட இழுபறிக்கு மத்தியில் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கே தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராக பதவி பிரமாணம் செய்துள்ளார். பிரதமர் மகிந்த ராஜபக்சவுக்கும் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இடையில் சுமூகமான இணக்கப்பாடுகள் சில எட்டப்பட்ட பின்னணியிலேயே ரணில் நாடாளுமன்றம் வந்ததாக பலரும் கருத்து வெளியிட்டுள்ளனர். ரணில் விக்ரமசிங்கே பதவி பிரமாணம் செய்ய சில நாட்களுக்கு முன்னர் பிரதமர் மகிந்த ராஜபக்சவை சந்தித்து நீண்ட கலந்துரையாடலில் ஈடுபட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இனத்தையும் மண்ணையும் காப்பாற்றுவதற்கான ஒற்றுமை வலுவாக வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். இந்த விடயம் குறித்து தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர், வடக்கு கிழக்கில் இலங்கை அரசாங்கம் ஒரு மோசமான செயற்பாட்டை முன்னெடுத்து வருகின்றது. மாகாண சபையின் அதிகாரங்களை பறித்து நிலங்களை அபகரித்து பூர்வீகத்தை சிதைக்கும் செயற்பாட்டை இலங்கை அரசு முன்னெடுத்து வருகிறது. அது எமது மக்களிடத்திலும் மண்ணிலும் ஒரு அபாயகரமான நிலைமையினை உண்டு பண்ணி கொண்டிருக்கின்றது. இதற்கு நாம் தடை போடவில்லை என்றால் நிச்சயமாக இராணுவ அடக்குமுறையினூடாக எமது தேசத்தின் வரலாற்றை சிதைக்கும் செயற்பாட்டினை அவர்கள் செய்து முடிப்பார்கள். அதனை முறியடிக்க வேண்டுமென்றால் எங்களுக்குள் ஒரு ஒற்றுமை வேண்டும். அந்த ஒற்றுமையினை வலியுறுத்தி சில கட்சிகளுக்கு கடிதம் அனுப்பியிருந்தோம். குறிப்பாக மாவை சீனாதிராஜா மற்றும் சித்தார்த்தன் ஆகியோர் அதற்கு தமது ஆதரவை தெரிவித்திருந்தனர். சுரேஷ் பிரேமச்சந்திரன், விக்னேஸ்வரன் ஆகியோர் தமது ஆர்வத்தினை தெரிவித்திருந்தாலும் கூட வேறு சிலரையும் உள்வாங்க வேண்டும் என்ற கோரிக்கையினையும் முன்வைத்திருக்கின்றார்கள். கஜேந்திரகுமார் தனது பதிலை அறிவிக்கவில்லை. ஆயினும் இந்த அணியில் அவர் தொடர்ந்து செயற்பட வேண்டும் என்ற கோரிக்கையினை முன்வைக்கின்றேன். யாரை அழைப்பது என்ற விடயம் தொடர்பாக நாம் அனுப்பிய கடிதத்தில் சில தவறுகள் இருப்பதை குறிப்பிட வேண்டும். எந்த கட்சியினை சார்ந்தவர்கள் என்ற விடயத்தை நாம் பார்க்கவில்லை. விடுபட்டவர்கள் அழைக்கப்பட வேண்டும் என்பதில் நாம் ஆர்வமாக இருக்கிறோம். எனவே யாரும் விடுபட மாட்டார்கள். விடுபட்டவர்களையும் அழைத்துக் கொண்டு மிக விரைவிலே முழுமையான ஒரு கூட்டத்தினை நடத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வோம் என்றும் அவர் தெரிவித்தார். கொத்மலை பிரதேச செயலகத்திற்குட்பட்ட கெட்டப்புலா கிராம அலுவலர் காரியாலயத்தின் கீழ் உள்ள பகுதிகள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக கொத்மலை சுகாதார வைத்திய அதிகாரி காரியாலயம் அறிவித்துள்ளது. இந்த பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனைகளில் 14 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அந்த பகுதிக்குள் உட்பிரவேசிக்கவும் அங்கிருந்து வெளிச்செல்லவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு அமுலாகியுள்ள முடக்கல் நிலை மீள் அறிவிக்கும் வரை அமுலில் இருக்கும் என கொத்மலை சுகாதார வைத்திய அதிகாரி காரியாலயம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் அங்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. இதுவரை இப்பகுதியில் 100 மேற்பட்ட குடும்பங்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதோடு இன்னும் சிலருக்கு PCR பரிசோதனை மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் கொத்மலை சுகாதார வைத்திய அதிகாரி காரியாலயம் தெரிவித்துள்ளது. ஓரிரு மாதங்களின் பின்னர் துமிந்த சில்வாவையும் ரஞ்சன் ராமநாயகவையும் ஒன்றாக விடுவித்திருந்தால் அமெரிக்க தூதுவரும் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளரும் கூறும் விமர்சனங்களை தவிர்த்திருக்கலாம் என முன்னாள் அமைச்சர் பசீர் சேகுதாவும் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் விடுத்துள்ள அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது, அறிவும் புத்தியும் வெவ்வேறானவை. அபேராம விகாரையின் விகாராதிபதி முருத்தட்டுவே ஆனந்த தேரர் அவர்கள் மகிந்த ராஜபக்சவின் உடம்பும் ரணில் விக்ரமசிங்கவின் தலையும் இணைந்து செயல்பட்டால் இலங்கைக்கு நல்லது என்று கூறியுள்ளார்.
ஆனால் அவ்வாறு இல்லாமல் மகிந்தவின் இதயமும் ரணிலின் மூளையும் இணைந்து ஒரு சேர செயல்பட்டால் நாட்டுக்கு நல்லது என்று தேரர் கூறியிருந்தால் புத்திசாலித்தனமாக இருந்திருக்கும். பொசன் தினத்தில் விடுதலை செய்யப்பட்டவர்களில் தமிழ் அரசியல் கைதிகளையும் சிங்கள கைதிகளையும் ஒன்றாக விடுதலை செய்துவிட்டு ஓரிரு மாதங்களின் பின்னர் துமிந்த சில்வாவையும் ரஞ்சன் ராமநாயகவையும் ஒன்றாக விடுவித்திருந்தால் அமெரிக்க தூதுவரும் ஐநா மனித உரிமை ஆணையாளரும் கூறும் விமர்சனங்களை தவிர்த்து அவர்களை ராஜதந்திர ரீதியாக தவிக்கப்பட்டிருக்கலாம் எனவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கொழும்பு மாவட்டத்திற்கு வழங்கப்பட்ட சுமார் 400,000 தடுப்பூசிகளில் 70,000 தடுப்பூசிகள் குறித்து எதுவித தகவல்களும் இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தலைமையில் இடம்பெற்ற தொற்று நோய் ஒழிப்பு செயலணி கூட்டத்தின் போது இந்த தகவல் தெரிய வந்துள்ளது. நாட்டில் தடுப்பூசி தொடர்பான ஆவணங்கள் கணினி மயப்படுத்தும் திட்டம் இராணுவத்தினரால் முன்னெடுக்கப்படுகின்றன. இந்த நிலையில் கொழும்பு மாவட்டத்தின் 11 சுகாதார சேவை பிரிவுகளுக்கு வழங்கப்பட்ட 400,000 தடுப்பூசிகளில் 70,000 தடுப்பூசிகள் குறித்த தரவுகள் இல்லை என கண்டறியப்பட்டுள்ளது. இதுகுறித்து விசாரணை நடத்துமாறு சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்திற்கு ஜனாதிபதி பணித்துள்ளார். பசில் ராஜபக்ச நாடாளுமன்றத்திற்கு வெளியில் இருந்து செயற்படுவதை விட நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்துவதே காலத்தின் தேவையாகும் என ராஜாங்க அமைச்சர் நிமல்லான்சா தெரிவித்தார். பசில் நாடாளுமன்ற உறுப்பினராக பதவி பிரமாணம் செய்து கொள்ளவுள்ளதாக வெளியாகியுள்ள செய்திகள் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை தெரிவித்தார். தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர் தற்போதைய பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் முழு பொருளாதார முகாமைத்துவம் நாட்டின் அபிவிருத்தி உள்ளிட்ட பணிகளில் பசில் அர்ப்பணிப்புடன் பல சேவைகளை ஆற்றியிருக்கின்றார். வடக்கின் வசந்தம், கிழக்கின் உதயம், கிராமிய பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவோம் உள்ளிட்ட வெவ்வேறு வேலை திட்டங்களுக்கு அவர் தலைமைத்துவம் வகித்துள்ளார். ஜனாதிபதியின் சுயேட்சத்தின் நோக்கு கொள்கை திட்டத்தின் ஊடாகவும் வரவு செலவு திட்டத்தின் ஊடாக மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கும் பக்கபலமாக இருப்பதற்கு பசில் ராஜபக்ச நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்துவதே காலத்தின் தேவையாகும் என்றும் தெரிவித்துள்ளார். பசில் ராஜபக்சவினால் நாட்டில் பொருளாதாரத்தை மேம்படுத்த முடியும் என்றால் தற்போது நிதி அமைச்சராக மஹிந்த ராஜபக்ச தோல்வியடைந்துள்ளார் என்றுதானே அர்த்தம் ஆகும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சம்பிக்கு ரணவக்க தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் செயலாளர் பசில் ராஜபக்ச நிதி அமைச்சராக பதவியேற்க உள்ளதாக தென்னிலங்கையில் பரவலாக பேசப்படும் நிலையில் கருத்து தெரிவித்த போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், நிதி அமைச்சராக பிரதமர் மஹிந்த ராஜபக்ச நாட்டின் பொருளாதாரத்தை முற்றாக வீழ்த்தியுள்ளார் என்ற அர்த்தத்தினாலேயே பசில் ராஜபக்ச பற்றிய கருத்து வெளியிட்டு வருகின்றனர். அவருக்கு நிதி அமைச்சு வழங்கப்படுமா இல்லையா என்பது உமக்கு தேவையற்றது. இந்த ஒரு ராஜபக்சவுக்கும் நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்த முடியாது. அமைச்சு பதவி வகித்த ராஜபக்சக்களில் எவரும் தமது அமைச்சுகளில் அல்லது நிறுவனங்களில் நிதி ஒருங்கிணைப்பை பேணவில்லை. அவர்களால் பின்பற்றப்பட்ட பொருளாதார கொள்கையே இன்று நாட்டு மக்கள் நெருக்கடிக்கு முகம் கொடுக்க வேண்டிய நிலையை ஏற்படுத்தியுள்ளது. ராஜபக்சக்கள் இலங்கையை இங்கிலாந்தின் அரச சபை என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றனர். ஆனால் இலங்கை ஒரு ஜனநாயக நாடு என்பதுடன் இங்கு தகுதியுடைய பலர் உள்ளனர். அவர்களுக்கான வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும். மாறாக ஒரே குடும்பத்தை சேர்ந்த சிலர் மாத்திரம் நாட்டை ஆட்சி செய்யும் முறை தற்போது உலகில் எந்த ஒரு நாட்டிலும் இல்லை என்றும் தெரிவித்தார். ஐக்கிய மக்கள் சக்திக்கு ஆதரவு வழங்கியமையால் அண்மையில் தமது உறுப்புரிமையை இழந்த 69 உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் ஐக்கிய மக்கள் சக்தியின் மாவட்ட ஒருங்கிணைப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார்கள். ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசவின் தலைமையில் இதற்கான நியமன கடிதங்கள் வழங்கும் நிகழ்வு கட்சியின் தலைமை அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது. இவர்கள் மூலம் ஒவ்வொரு வாக்காளர் பிரிவுகளையும் இலக்காக கொண்டு பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுப்பதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியை ஆதரித்த உறுப்பினர்கள் அனைவரையும் பாதுகாப்பேன் என்றும் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்க தயங்க மாட்டேன் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசன் இதன்போது தெரிவித்துள்ளார். இலங்கையில் நடப்பது இலங்கை அரசின் ஆட்சியா அல்லது வத்திக்கானின் ஆட்சியா என சிவசேனை அமைப்பின் தலைவர் மரவன்புலவு சச்சிதானந்தன் கேள்வி எழுப்பியுள்ளார். ஜால் ஊடக அமையத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு கேள்வி எழுப்பியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இலங்கை கத்தோலிக்க முதல்நிலை குருவான கர்தினால் மல்கம் ரஞ்சித் தாண்டகை அண்மையிலே ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றார். இலங்கையில் ஒழுங்கான அரசாங்கம் நடைபெறவில்லை என்றும் இலங்கை அரசாங்கம் தோல்வியடைந்துள்ளது என்றும் தெரிவித்தார். இது ஒரு கொடுமையான கூற்று. கத்தோலிக்க மக்களுக்கு நடந்த உயிர்த்த ஞாயிறு சம்பவம் கொடுமைதான். அதற்காக அரசு செயற்படவில்லை என கேள்வி கேட்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. அவருக்கு அந்த கேள்வியை கேட்பதற்கும் அருகதை கிடையாது. மன்னார் ஆயர் என்ன செய்கின்றார்? திருக்கேதீஸ்வர வளைவு உடைக்கப்பட்டமைக்கு இதுவரை மன்னிப்பு கேட்டாரா? அரசை குறை சொல்வதற்கு கர்தினால் மல்கம் ரஞ்சித்துக்கு என்ன தகுதியுள்ளது? போப்பாண்டவரின் ஆணையை நிறைவேற்றும் கர்தினாலுக்கும் இலங்கை அரசை விமர்சிப்பதற்கு தகுதி இல்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார்.
நாட்டை சுபீட்சத்தை நோக்கி கொண்டு செல்லும் ஜனாதிபதியின் சேத்திட்டத்துக்கு அமைய சேதனை பசலை உற்பத்தி மற்றும் காய்கறி உற்பத்தி எனும் தொனிப்பொருளில் சேதன பசலை தயாரிக்கும் செயற்பாடு கிரான் பிரதேச செயலாளர் பிரிவில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. கிரான் பிரதேச விவசாய திணைக்களத்தின் வழிகாட்டலில் சுரேஷ் எனும் விவசாயி இதனை சவாலாக ஏற்று சேதனை பசலை தயாரிக்கும் செயற்பாட்டில் ஈடுபட்டுள்ளார். இவருக்கான பயிற்சி, ஆலோசனைகள் மற்றும் வழிகாட்டுதல்களை விவசாய திணைக்களம் வழங்கியுள்ளது. கிரான் விவசாய திணைக்கள பிரிவில் 5 இடங்களில் இவ்வாறான உற்பத்தி நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இரசாயன உர பாவனையினை தடுத்தும் நஞ்சு விசமற்ற நாட்டை கட்டியெழுப்பும் நோக்குடனும் அரசினால் இந்த திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் கிரான் விவசாயிகளுக்காக எதிர்வரும் பெரும்போக்கு செய்கைக்கு தேவையான சேதன பசலைகளை வழங்க வேண்டிய தேவை கருதி இதனை ஆரம்பித்துள்ளார்கள். மாட்டரு, கிளிசரடியா, சல்பினி, வைகோல், தும்பு, சாம்பல், விவசாய இலைக்கழிவுகள் போன்ற மூலப்பொருட்களை கொண்டு இந்த சேதன பசலைகள் தயாரிக்கப்படுகின்றது. பாதிப்புகளை எதிர்கொண்டுள்ள கடற்தொழிலாளர்களுக்கு வாழ்வாதார ஒத்துழைப்புகளை இந்தியா வழங்க வேண்டும் என கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தவினால் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கான இந்திய தூதுவர் கோபால் பேக்லேவுக்கும் கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தவிற்கும் இடையில் இடம்பெற்ற சந்திப்பின் போதே குறித்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. தற்போது கடற்தொழிலாளர்கள் எதிர்கொண்டுள்ள வாழ்வாதார சவால்கள் தொடர்பாக இதன்போது தெளிவுபடுத்திய கடற்தொழில் அமைச்சர் வாழ்வாதார சவால்களை எதிர்கொள்வதற்கான ஒத்துழைப்பினை இந்தியாவிடமிருந்து எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்தார். அத்துடன் இலங்கை மக்கள் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்கின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் இந்தியா விரைந்து உதவுவதை நன்றியுடன் அமைச்சர் நினைவுபடுத்தினார். மேலும் தற்போதும் கடற்தொழிலாளர்களுக்கும் இந்தியாவின் ஒத்துழைப்பு கிடைக்கும் என்றும் நம்பிக்கையையும் வெளியிட்டுள்ளார். சிறு தண்டனை அனுபவித்து வரும் கைதிகளை பயன்படுத்தி உற்பத்திகளை ஆரம்பிக்கும் செயற்பாடுகள் மட்டக்களப்பில் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. நாட்டை சுபீட்சத்தை நோக்கி கொண்டு செல்லும் ஜனாதிபதியின் செயற்திட்டத்துக்கு அமைய சிறுச்சாலையிலிருந்து விவசாய நிலத்திற்கு சேதன பசலை உற்பத்தி மற்றும் காய்கறி உற்பத்தி எனும் துணிப்பொருளில் இந்த நடவடிக்கை ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு சிறுச்சாலைக்கு சொந்தமான 23 ஏக்கர் பண்ணையில் பயிர் செய்கைகள் மற்றும் சேதன பசலை உற்பத்தி என்பன இடம்பெறவுள்ளன. இந்த இடத்தினை அமைச்சர் மற்றும் இராஜாங்க அமைச்சர்கள் உள்ளிட்டோர் நேரில் பார்வையிட்டதுடன் இந்த வேலை திட்டத்தையும் ஆரம்பித்து வைத்துள்ளனர். குறித்த நிகழ்வு சிறுச்சாலை அத்தியட்சகர் துசார உப்புல்தனிய தலைமையில் திருப்பெருந்துறையில் சிறுச்சாலைக்கு சொந்தமான பண்ணையில் நடைபெற்றுள்ளது.